பட்ஜெட் ப்ரைஸில் ட்ரூலி ஒயர்லெஸ் இயர்பட்ஸ் செலக்ட் பண்ணுறது ரொம்பவுமே கன்ஃபியூசிங்காக இருக்குது. மோஸ்ட்டாக எல்லா ப்ராடக்ட்ஸுமே ஒரே ப்ரைஸிங் சிம்லர் ரேட்டிங்கோடு தான் வருது. அப்படி ஒரு பட்ஜெட் டிடபிள்யூஎஸ் தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா ஓப்போ என்கோ W11. இது எப்படி இருக்குது, இது என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, கொடுக்குற ப்ரைஸிங்க்கு வர்த்தா, இது ரியல்மி பட்ஸ் க்யூ அண்ட் ரெட்மி பட்ஸஸோட பெட்டராக இருக்கா, இதெல்லாமே டீட்டெயிலாக இந்த ரிவியூவில் பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற டிக்லர், என் பேர் சங்கர். நீங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தால் கீழே சப்ஸ்கிரைப் பண்ணணும், மறக்காம பெல் ஐக்கானு ப்ரெஸ் பண்ணுங்கள். டெக் அண்ட் கேஜெட் ரிலேட்டட் கண்டென்ட் கொண்டு வந்து சேர்க்க ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேக்கேஜிங் ரொம்பவும் இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. ஓப்போ அவங்க டிபிக்கல் ஒயிட் கலரில் தான் கொடுத்துருக்காங்க. இதில் இயர்பட்ஸ், சார்ஜிங்காக ஒரு டைப் சி கேபிள், கூட ரெண்டு இயர் டிப்ஸ் அண்ட் யூசர் மேனுவலும் கொடுத்துருக்காங்க. இந்த சார்ஜிங் கேஸ் ஸ்மார்ட் ஃபினிஷில் கிளாஸியாக தான் இருக்குது. இது ஒரு கலரில் தான் வருது, அதுவும் ஒயிட் கலர். சார்ஜிங் கேஸை சிங்கிள் ஹேண்டில் ஓப்பன் பண்ண முடியல, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஓப்பன் பண்ண. நாங்கள் இதை ஷேக் பண்ணியும் ஸ்விங் பண்ணியும் பார்த்தோம், எந்த ஒரு ரேட்லிங் நாய்ஸும் எங்களுக்கு கேட்கல. இதை ஓப்பன் பண்ணி தலைகளாக வச்சு ஷேக் பண்ணியும் பார்த்தோம், இயர்பட்ஸ்க்கும் கேஸுக்கும் நடுவில் இருக்க மேக்னெட் கோல் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த டிடபிள்யூஎஸ் ரியல்மி பட்ஸ் க்யூ அண்ட் ரெட்மி பட்ஸஸோட கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்குது. இதில் காதில் மாட்டும்போது எந்த ஒரு ஹார்ட் ஃபீலும் தெரில. இனியர் டிசைன் ரொம்பவுமே பெர்ஃபெக்டாக இருக்குன்னு தான் நாங்கள் சொல்லுவோம். இதை காதில் மாட்டி நாங்கள் ஷேக் பண்ணி பார்த்தாலுமே கீழே விழுகிற மாதிரி எந்த ஒரு ஃபீலும் தெரில. இந்த டிடபிள்யூஎஸில் IP55 வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. இது ரொம்பவுமே இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. இது உங்கள் ஜாகிங் ஸ்விம்மிங்க்கு யூஸ் பண்ணலாம். இதோட ஃபிட் நல்லா ஸ்னக்காக சூப்பராக இருந்துச்சு. இது காதில் மாட்டும்போது கீழே விழுந்துருமோன்னு எந்த ஒரு பயமும் இல்லை. ஃபிட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்பவுமே சூப்பராக இருக்குன்னு தான் நாங்கள் சொல்லுவோம். கால் குவாலிட்டி ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு. ரிசீவர் எண்டில் நல்லாவே கேட்டுச்சு, எந்த ஒரு எக்ஸ்ட்ரா நாய்ஸும் பிக் பண்ணல. நாங்கள் பேசுகிறது ரிசீவருக்கு நல்லாவே கேட்டுச்சு. இதில் நாய்ஸ் கேன்சலேஷனுக்காக ENC அல்காரிதமும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் கால் குவாலிட்டி ரொம்பவுமே சூப்பராக இருக்குது. சவுண்ட் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு. பேஸ் கொஞ்சம் கம்மி தான். சவுண்ட் ப்ரொஃபைல் பொறுத்த வரைக்கும் ஃப்ளாட்டாக தான் இருக்குது. இதில் HD AAC கோடெக் சப்போர்ட் தான் இருக்குது, APTX சப்போர்ட் இல்லை. சவுண்ட் ஸ்டேஜ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப இன்க்ரெடிபிளாக இருக்குது. ஒவ்வொரு சவுண்டும் விவிடாக கேட்க முடியுது. இதில் மூவி வாட்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவுமே என்ஹான்ஸ் பண்ணுது. எங்களை பொறுத்த வரைக்கும் ரியல்மி பட்ஸ் க்யூ அண்ட் ரெட்மி பட்ஸஸோட இது பெட்டராக இருக்குன்னு தான் நாங்கள் சொல்லுவோம். இதை பேக் பண்ணுறது ரொம்பவுமே ஈஸி. இந்த கேஸை ஓப்பன் பண்ணிவிட்டு உங்கள் ஃபோனில் இருக்க ப்ளூடூத் மூலம் சர்ச் பண்ணி நீங்கள் பேக் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் பேர் பண்ணிட்டீங்கன்னா இந்த கேஸ் ஓப்பன் பண்ணும்போதெல்லாம் உங்கள் ஃபோன் கூட ஆட்டோமேட்டிக்காக பேர் ஆகிக்கும். கண்ட்ரோல் வைஸ் பார்க்கும்போது இதை சிங்கிள் டேப் பண்ணும்போது ப்ளே அண்ட் பாஸ் யூஸ் ஆகுது. ரைட் சைடில் டபுள் டேப் பண்ணால் ஃபார்வர்ட் ட்ராக், லெஃப்ட் சைடில் டபுள் டேப் பண்ணால் ப்ரீவியஸ் ட்ராக். இதை ரெண்டு சைட்லேயுமே டபுள் டேப் பண்ணி கார் அட்டன் நின்று பண்ணிக்கலாம். அதேமாதிரி ரெண்டு சைடில் ட்ரிபிள் டேப் பண்ணிங்கன்னா நீங்கள் கூகுள் வாய்ஸ் அசிஸ்டன்ட் ஓப்பன் ஆகும். இதில் இன்னொரு ஃபீச்சரும் கொடுத்துருக்காங்க, ரைட் சைடில் நீங்கள் ஹோல்ட் பண்ணிங்கன்னா வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும், அதுவே லெஃப்ட் சைடில் ஹோல்ட் பண்ணிங்கன்னா வால்யூம் டிக்ரீஸ் ஆகும். இதில் சென்சார்ஸ் தான், ஃபிசிக்கல் பட்டன்ஸ் இல்லை. இதோட சென்சார் கண்ட்ரோல்ஸ் ரொம்பவுமே நல்லா இருக்குது. இந்த சென்சார் கண்ட்ரோல்ஸ் கஸ்டமைஸ் பண்ண எந்த ஒரு ஆப்பும் அவங்க கொடுக்கல. ரெஸ்பான்ஸ் லைட்டாக டிலே இருக்குது, ஆனால் நல்லா ரெஸ்பான்சிவாக இருந்துச்சு. எங்களை பொறுத்த வரைக்கும் ரியல்மி பட்ஸ் க்யூ கொஞ்சம் மோசமாக தான் இருந்துச்சு இந்த டிடபிள்யூஎஸ் கூட கம்பேர் பண்ணும்போது. கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் லேட்டன்சி டிலே இருக்க தான் செய்யுது. கன்ஷார்ட் பண்ணுறக்கும் நீங்கள் கேட்குறக்கும் லைட் டிலே இருக்குது. நீங்கள் ரெகுலர் கேமராக இருந்தீங்கன்னா இந்த ஓப்போ என்கோ W11 உங்களுக்கு கரெக்டானது இல்லை. ஓப்போ கேஸுக்கு 20 hours பேட்டரி லைஃப் சொல்லியிருக்காங்க. இயர்பட்ஸ்க்கு 50% வால்யூமில் 5 hours பேட்டரி லைஃப் சொல்லியிருக்காங்க. நாங்கள் இதை 80% வால்யூமில் யூஸ் பண்ணி பார்த்தோம், 3.5 hours to 4 hours எங்களுக்கு வந்துச்சு. இந்த கேஸை யூஸ் பண்ணி நீங்கள் இயர்பட்ஸை 4 times சார்ஜ் பண்ணிக்கலாம். இந்த கேஸில் பேட்டரிக்காக இண்டிகேட்டர்ஸும் கொடுத்துருக்காங்க, க்ரீன், ஆரஞ்ச் அண்ட் எல்லோ இண்டிகேட்டர்ஸ். இந்த இண்டிகேட்டர்ஸ் மூலிமா உங்கள் இயர்பட்ஸ்க்கும் கேஸ்க்குள்ள சார்ஜை நீங்கள் பார்த்துக்கலாம். இது ஒரு நல்ல ஃபீச்சர். ரெட்மி பட்ஸஸ் ரியல்மி பட்ஸ் கியூவில் இந்த மாதிரி பேட்டரிக்காக இண்டிகேட்டர்ஸ் எதுவுமே கொடுக்கல. இந்த கேஸை ஃபுல் சார்ஜ் பண்ண 2 hours ஆகுது. இந்த கேஸ்க்கு 400 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஓவராலாக இந்த டிடபிள்யூஎஸ் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஃப்ளாட் சவுண்ட் ப்ரொஃபைல், இன்க்ரெடிபிள் சவுண்ட் ஸ்டேட், சூப்பர் சவுண்ட் குவாலிட்டியோட சூப்பராக இருக்குது. இது யூஸ் பண்ணும்போது ப்ரீமியமாக இருந்துச்சு. பட்ஜெட் டிடபிள்யூஎஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இல்லை. இதை நம்ம 2000 rupees ஆஃபரில் வாங்கினோம். நீங்கள் 2000 rupees ரியல்மி பட்ஸ் க்யூ ரெட்மி பட்ஸஸ் சூஸ் பண்ணுறதுலாம் இதுவே நீங்கள் வாங்கலான்னு நாங்கள் சஜெஸ்ட் பண்ணுறோம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.